ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த விலாக் வந்து லாஸ்ட் விலாகோட கண்டினியூஸ். நான் எவ்ரி டைம் ஊருக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, லாஸ்ட் விலாகில் வந்து பேக்கிங் பண்ணுறது, அவனுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து டைம் ஆகிடுச்சு. நைட்டு தூங்கும் போது 2:00 கிட்ட ஆகிடுச்சு. விக்ரம் தூங்கும் போது 1:30, அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். அதனால் எழுறது லேட் ஆனதுனால 7:30 கிட்ட தான் நான் எழுந்து விக்ரமுக்கு ஃபஸ்ட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் காஃபி போட்டுட்டு விக்ரமுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி பப்போ பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ராவல் டைமில் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது வீட்டில் இருக்கும்போது இப்போ பனானா மில்க்ஷேக்கு, எக்கு இல்லை வெஜிடபிள் ரைஸ் மாதிரி குக் பண்ணி பருப்பு போட்டு அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அது வந்து ட்ராவல் டைமுக்கு கொஞ்சம் திக்காகிடும், அது மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால. வெறும் பாலும் கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 5 hours ஆகும். ஒரே இதாக போனால் ஒரு 3.5 hoursல போயிடலாம். பட் நான் விக்ரமுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக பாப்பா தம்பிலாம் இருக்கும்போது நடுவில் நிறுத்தி போங்க. அதனால் நான் எப்பவுமே ட்ராவல் டைமில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். அப்படி நம்ம போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஃபீடு இன்னொரு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பால் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா கடையில் எங்கேயா பால் வாங்கிப்போம், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஐஸு சுகர் போடாமல் ஏதாவது இந்த பொமோக்ரானட்டு ஆர் வந்து பனானா மில்க் ஷேக் அந்த மாதிரி வாங்கி ஃபீட் பண்ணிப்பேன். அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு வாங்கிக்கணும். சத்துமா கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு நம்ம தம்பிக்கு பாப்பாவுக்கு ஃபீடு எடுத்துக்கிற பாட்டில்ஸ்லாம் வந்து சுடுதண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அலசி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. முக்கியமாக பாப்பாவுக்கு தண்ணி, பாப்பாவுக்கு வந்து ஏபிசி மால்ட் போட்டு இந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் எடுத்துக்கிட்டேன். அவள் வந்து ட்ராவலில் கொஞ்சம் பால் ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்தா குடிச்சிட்டு தூங்கிவா அந்த ஒரு விஷயத்துக்காக. கார் ஃபுல்லாக திங்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவசர அவசரமாக கிளம்பிட்டோம். ஸோ டிஃபன்லாம் எதுவும் செய்யலை. ஒரு 9:00 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பணும். திங்ஸ் ஃபுல்லாக கார் ஃபுல்லாக ஆகிடுச்சு, இடமே இல்லை அந்தளவு ஆகிடுச்சு. எப்பவுமே வந்து நான் ஒன்றுக்கு ஒரு திங்ஸ் வேணால் 2-3 தான் எடுத்துப்பேன். ஏன்னா விக்ரமுக்கு வந்து இது இல்லைனாலும் அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துப்பேன். அதனால் கார் ஃபுல்லாகிடும் எப்பயுமே. அப்புறம் அவரோட ஸ்ட்ரோலர் சேரு அதெல்லாம் வர வழியில் தீபாக்காவும் பார்த்து பேசிட்டு வந்தோம். அந்த உதயம் ஹோட்டல்னு சொல்லிட்டு குற்றூரில் இருக்குது, அதுதான் அவங்க ஹோட்டல். அங்கே சும்மா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்தாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்ககிட்ட வியலம்ம ஒரு வடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே பஞ்சவண்டி தாண்டி தான் வருவோம். திண்டிவனம் போகிற ரோட்டில் பஞ்சவண்டியில் சுவாமி கும்பிட்டுட்டு வர வழியில் ஒரு எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்தோம். என் தங்கச்சி வந்து திண்டிவனம் வரைக்கும் தான் வருவா. அவளுக்கு வந்து அன்னைக்கு டியூட்டி இருந்தது. திண்டிவனத்தில் அவளை இறக்கி விட்டுட்டு போகணும். சரி, அதுக்கு முன்னாடி எங்கன்னா சாப்பிட்டோம்னா அவளும் சாப்பிட வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பாப்பா வந்து இந்த ஏபிசி மால்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய பாலில் வந்து ஏபிசி மால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க குடிச்சிட்டே வந்தாங்க. ரெண்டு பேரும் அவங்க அம்மா கூட கொஞ்சிட்டு விளையாடிட்டு வந்தாங்க. விக்ரம் போய் காரில் போய் பார்க்கலாம். அண்ணா, அனீஷ் அண்ணா, சித்து அண்ணா, பாட்டி, தாத்தா எல்லாரையும் போய் பார்க்கலாம். அம்மா போய் சாக்லேட் வாங்கிட்டு வரும். நான் காலைல ட்ரெயின் ஏற்றி வருவா, ஊருக்கு போலாம். சாக்லேட் சாக்லேட் அம்மாவுக்கு பாய் சொல்லு. அம்மாவுக்கு பாய் சொல்லு, சாக்லேட் வேணும் சொல்லு. என் தங்கச்சி தினவண்டில் இறங்கினோடனே வியல் வந்து ஒரு டே அழுதாகக்கூடிய போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுத்து ஒரு வழியாக தூங்க வச்சிட்டோம். திருவண்ணாமலை தாண்டி ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு பாப்பாவும் எழுந்துட்டா. ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு விக்ரம் ஃபீட் பண்ணிக்கலாம், 2.5 hours மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தேன். அவங்க வந்து டீ காஃபி குடிக்க ஹஸ்பண்டும் பாப்பாவும் இறங்கி கடைக்கு போயிட்டாங்க. நான் வந்து விக்ரமுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வண்டியில் ட்ராவல் டைமில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். வீட்டில் பண்ணுற அளவு ட்ராவலில் பண்ண மாட்டான். மேபி அவன் ரொம்ப டயர்டாகிறதுனால, ரெண்டாவது வெளியில் வேடிக்கை பார்க்கறதுனாலயா என்னன்னு தெரியல, ஓரளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான் கையை பிடிச்சிட்டு.
முன்னாடியெல்லாம் விக்ரம் வந்து தனியாக விக்ரம் மட்டும் இருந்தப்பயே காரில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைம் அழுகையாக வரும், நான் ஊருக்கே வரல எதுக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விக்ரம் ரொம்ப சத்தம் போடுவான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், அவங்க அப்பா பிடிச்சி எழுப்புவான், ட்ரைவ் பண்ணவே விட மாட்டான், கூட இன்னொருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மா எப்பயுமே ஊருக்கு வரேன்னா அம்மாவை வர வச்சுப்பேன் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறதுக்கு. அப்போ வந்து நான் கார் சீட் வாங்கலை. பட் வியல் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்போது தான் நான் கார் சீட் வாங்கினேன். அதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வாங்கலான்னு பிளான் பண்ணோம், பட் ரேட்டும் ஜாஸ்தி, ரெண்டாவது புதுசாக எதையுமே விக்ரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதனால கார் சீட்டு வாங்கியும் உட்காரலனா என்ன பண்ணுறது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டு போனோம். பட் ஒரு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லை, சப்போஸ் தம்பி உட்காரலனாலும் பாப்பாவை வந்து கார் சீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் சீட்டு வாங்கினோம். ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சுங்க. அந்த கார் சீட் மட்டும் வாங்கலாம், நான் என்ன இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைம் கார் சீட் வாங்கி விக்ரம் உட்கார வச்சு ட்ராவல் பண்ண அந்த டே வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம், விக்ரமுக்கு 4 வயசு இருக்கும் மொத்தம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நிம்மதியாக ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் விக்ரம் வந்து சைலண்டாக தான் இருக்காரு. அவர் பசிச்சா இல்லை வேறு எதுனா அப்பப்போ சத்தம் போடுவார், அதை கொஞ்ச நேரம் நிறுத்தி டைவெர்ட் பண்ணி ஃபோன் கீன் காமிச்சா அமைதியாகிடுறான், அதுவே ஓகே. ஆனால் அதுக்கு நல்லா ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணாலும் அமைதியாக மாட்டான், அந்த மாதிரி பண்ணுவான். பட் அதை சமாளிக்கிறது இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அப்புறம் இந்த கிராஸ் மேட் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கேட்டிருந்தாங்க, புது வீடு கட்டியிருக்காங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க வாங்கிட்டு சொல்லி. அது வந்து இந்த டைம் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். விக்ரமோட ஸ்ட்ரோலர் பற்றி நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு எல்லாருமே கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த வீடியோலையும் அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரோலர் வந்து நாங்கள் வாங்கலை, அது வந்து விக்ரமோட டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விக்ரமுக்காக டொனேட் பண்ணது. அவங்கக்கிட்டேயும் நான் கேட்டேன், அது வந்து ஃபாரின்லேருந்து வந்து தான், அது நான் இது எங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேம் ப்ராண்டு நிறைய போட்டு சர்ச் பண்ணேன், பட் எதுவுமே கிடைக்கல. பட் இது வேணும், இந்த மாதிரி ஸ்ட்ரோலர் வேணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை பட் வேறு மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதில் விட நிறைய ஃபெசிலிட்டிலாம் ஆன்லைனில் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரோலர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பாக சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ரேட்டு, 3000 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 10,000, 15,000, 20,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு எது தேவைப்படுமோ உங்கள் குழந்தை வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இதனோட லிங்க் கிடைச்சா ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன், பட் இது வந்து ஆன்லைனில் இல்லை. இது வந்து டாக்டர் வந்து விக்ரமுக்காக டொனேட் பண்ணது, நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. விக்ரமுக்கு எவ்வளோ நாள் யூஸ் ஆகுதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். இது எங்கள் ஊர் ஃபேமஸ் கோயில், எங்களோட குலதெய்வ கோயில். மலைக்கு மேலே பெருமாள் கோயில் இருக்கும், கீழே என்ட்ரன்ஸில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இங்கே தான் என்னோடய மேரேஜ் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மலைக்கு மேலேருந்து வியூ பார்த்தா செம்மையாக இருக்கும், நான் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். நேராக கடைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். கடைக்கு போயிட்டு அவங்க பாட்டியை பார்த்தோன்னே வியலுக்கு ஒரே ஹாப்பி. அவங்க பாட்டிக்கிட்ட தாவி ஓடிட்டாங்க கொஞ்ச நேரம் அங்கே கடையில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு டே வந்து இப்படி தாங்க போச்சு. எவ்ரி டைம் எங்களோட டிராவல் டைம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.